நிறைய ரெமடிஸ் வந்து நீங்க அப்லோட் பண்றீங்க. இந்த ரெமடிஸ்லாம் உண்மையாவே ஒர்க் ஆகணும், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்பீங்க, உனக்கு ஆல்ரெடி லாங்காக தான் இருக்கு ஹேர், நீ எப்படி இதெல்லாம் சொல்ற, இன்னொன்னு இதெல்லாம் சும்மா போய் இப்போ இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹேர் கேர் ரெமடி ஒர்க் ஆகுமா, இதனால முடி வளருமா, முடி கொட்டுறது நிற்குமா, இவ்வளோ டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஹேர் கேர் ரெமடியோட உங்களை பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்கேன். இது நான் சும்மா சொன்னது கிடையாது, சயின்டிஸ்ட் எல்லாமே இந்த ரெமடி யூஸ் பண்ணால் உண்மையாகவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ஒரு ரெமடி இது. ஸோ என்ன ரெமடி வீடியோக்குள்ள போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம இந்த கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் ஸ்ருதி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எப்போ வீடியோஸ் போடாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெமடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெமடியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு, திக்காக க்ரோ ஆகிறதுக்கு, உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் ஆகிறதுக்கு, அதே சமயம் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் சொல்லலை, இந்த ரெமடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ரெமடி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி, அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ரெமடி வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோஸ்மெரினா என்னென்னு ஒரு குட்டி ஹிண்ட் வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ ரோஸ்மெரி அப்படிங்கிறது ஒரு பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரோப், கலிஃபோர்னியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பிளான்ட். இப்போ நம்மளோட கண்ட்ரிலையும் க்ரோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட கண்ட்ரியில் கிடைக்கலனாலும் நமக்கு அமேசானில் ஈஸியாக வந்து அவைலபிளாக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டோர்ஸில் இல்லை ஆன்லைன் வெப்சைட்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இந்த ஹர்ப் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்து, சீக்கிரமாக முடி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹர்ப் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹர்பை நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மில் உங்களுக்கு ஈஸியாக ஆன்லைன்லேயும் இல்லை ஸ்டோர்ஸ்லேயும் வந்து எசென்ஷியல் ஆயிலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அது ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் ஹேர் கேரில் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு ரோஸ்மெரி டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயிலை வச்சு நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணதா இல்லை, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொன்ன வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். இந்த ஸ்டடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்தால் போய் படிச்சு பார்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் முடி வளரணும், வேகமாக முடி வளரணும்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து தேவை. நான் இன்றைக்கி ட்ரைடான ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்குதான்னு தெரியல, நான் எங்கேயும் லோக்கலில் வந்து கேட்டு பார்க்கல, நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் உங்களுக்கு 150 ரூபாய் வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு, நீங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே எங்கே போய் தேட வேணாம், டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம மோஸ்ட்டாக ஹேர் கேரில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன் நான். ஸோ இந்த ட்ரைடான ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி நம்ம ரெமடியில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஐஒய் ரோஸ்மெரி டோனர் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரம் கொஞ்சம் சூடானது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு டோனர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்ம எப்படி நார்மலாக டீ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பால்லாம் ஊற்றாமல் டீ போடுற மாதிரி அப்படியே கொதிக்கிட்டோம்னு சொல்லி விட்டுருங்க. ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா அந்த லீவ்ஸில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கட்டும்னு விட்டுருங்க. அது கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் நுர மாதிரி வரும் உங்களுக்கு, நான் வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் போட்டு மூடிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் கலர்லையோ இல்லை ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி தண்ணியாக உங்களுக்கு வந்து இருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி மூடி ரொம்ப நேரம் அப்படியே அதாவது ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ரெட் கலர் இல்லைன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலர் மாதிரி உங்களுக்கு வந்து மாறிடும். அப்படின்னா அந்த லீவ்ஸில் இருக்க எல்லா எசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா எந்த கண்டெய்னர் உங்கள்கிட்ட இருக்கோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நானும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இல்லைன்னா நீங்கள் எந்த கண்டெய்னரில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஈஸியாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் மொத்தம் 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன்.
பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி காலையில தூங்கி எந்திரிச்சதும் ஒரு பெரிய பல்ல சீப்போ இல்லை ஹேர் ப்ரஷோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட முடியல எந்த விதமான சிக்கும் இல்லாமல் சிக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டோனர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, இது உங்களோட ரூட்ஸ் இருக்குல்ல அந்த ரூட்ஸ்ல நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப நனையிற அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண வேணாம், ஓரளவுக்கு உங்களோட ஸ்கேல்ப்ல படுற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 minutes வந்து லைட்டாக மசாஜ் பண்ணுங்க, ரொம்ப கிடையாது, லைட்டாக அந்த டோனர் வந்து உங்கள் ஸ்கேல்ப்ல படுற அளவுக்கு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே வந்து விட்டுருங்க. அது நல்லா உங்களோட ஸ்கேல்ப்ல அப்சர்வ் ஆகிடும். போட்டுட்டு உடனே சீப்பெல்லாம் வந்து போடாதீங்க. நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் போகலாம், ஒர்க்குக்கு போகலாம், வெளியில் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல்ஸ் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரில் ஆயில் இல்லாதப்ப அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே ஹேர் ஆயிலில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகிடும், அடுத்த நாள் காலையில் இந்த டோனரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு நீங்கள் 2 இல்லை 3 தடவை கூட இந்த டோனரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை போதும்னாலும் ஓகே, நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணுற டோனர் வந்து பார்த்தீங்கன்னா 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. டோனர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 hours முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருக்கோம், கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா. அதனால் ஏன்னா ஒரு சில பேருக்கு கோல்டு ப்ராப்ளம்லாம் வரும், ஒரு 1.5 hours முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க, அந்த கூலிங் எல்லாமே வந்து போயிடும் இல்லையா. அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ணிக்கோங்க, திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 7 days வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா திரும்ப புதுசாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னது 50 gram ஆஃப் ரோஸ்மரி லீவ்ஸ் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, அதனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months யூஸ் பண்ணாலும் அந்த பேக் வந்து தீராது உங்களுக்கு. ஸோ நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மெரி ஹேர் ரின்ஸ் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் தலை குளிப்பீங்க இல்லையா, தலை குளிக்கும் போது ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிடுவீங்க, கடைசி ஜக்கு தண்ணி ஊற்றி நம்ம அலசுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க ஷாம்பு அழுக்கு எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண டோனர் இருக்குது தெரியுங்களா, இது ஒரு ஜக் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா நான் வந்து டோனருக்காக ப்ரிப்பேர் பண்ணது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிட்டு ஒரு ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ரோஸ்மரி லீவ்ஸ் நான் இப்போ போட்ட அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதே மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஆறினதுக்கப்புறம் இந்த டோனர் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி தடவை தலை அலசுவீங்க தெரியுங்களா, அதுக்கு பதிலாக நான் உங்களோட ஹேரில் ஊற்றி நல்லா அலசிடுங்க. அந்த ஒரு ஜக்கு மட்டும் ஊற்றினா போதும், அதுக்கப்புறம் நீங்கள் சாதா தண்ணி ஊற்றி அலசணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே டவல் போட்டு கட்டிக்கோங்க, உங்களோட ஹேரில் அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க. இதை நம்ம லீவின் கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம், இல்லைனா அப்படியே ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த ஊற்றுற டோனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரில் அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே உங்களோட ஹேர் காஞ்சதுன்னா தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி டெய்லி ஸ்ப்ரே பண்ண எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது சூப்பரான எனக்கு பிடிச்ச மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷாம்பு கூட நீங்கள் சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஷாம்பு வந்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ஷாம்புவை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ஷாம்பு தேவையான அளவுக்கு எடுத்திருப்பீங்க இல்லையா, அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டோனர் ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி கரைச்சிட்டு அதை உங்களோட ஸ்கேல்ப்பில் நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக தேய்ச்சி வந்து குளிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 methodல எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் மெத்தட் எனக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னா செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப முடி கொட்டுது இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுதுன்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெமடிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொன்ன 3 remedies உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எது செய்ய பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அக்கா இது ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகும்னு சொன்னீங்க, சயின்டிஃபிக்லி ப்ரூவ்னு சொன்னீங்க, எனக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் ஒரு 15 days இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா விசிபிளான ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறது, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது, ஹேர் லைட்டாக க்ரோ ஆகிருக்கிறது வந்து பார்க்கலாம். பட் எந்த ரெமடியாக இருந்தாலும் ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 months இல்லை 3 months வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வேணும்னா இந்த டோனர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ்மரியை ஃபஸ்ட்டு இந்த டோனர் ஃபார்மில் தான் என்னோட ஹேர் கேரில் வந்து இன்க்ளூட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒரு எசென்ஷியல் ஆயிலுக்கு நான் வந்து போனேன். அதனால் நீங்களும் இப்போ தான் பேசிக்காக இதை வந்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த டோனரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எசென்ஷியல் ஆயில் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ரெமடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் கொடுத்துங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களே நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.